தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே இடத்தில் நிலவுவதாகவும் இது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும் கூறியுள்ளது. தமிழக பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. அரபிக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அரிசி கும்பன் யானையை எங்கு விட வேண்டும் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கம்பம் பகுதியில் பிடிக்கப்பட்ட அரிசி கும்பன் யானையை கேரள மாநிலம் மதிகெட்டான் சோலை தேசிய பூங்காவின் எல்லையில் விட உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிடிக்கப்பட்ட அரிசி கொம்பன் யானை அப்பர் கோதையாறு முத்துக்குளி பகுதியில் விடப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் பேசிய நீதிபதிகள் 500,000 ரூபாய் செலவு செய்து யானையை பிடித்துள்ளனர் என்றும் அதனை எங்கு விட வேண்டும் என்பதை வனத்துறைதான் முடிவு செய்வார்கள் என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து தாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் இது பொதுநல வழக்கு போல தெரியவில்லை என்று தெரிவித்தனர். இந்த வழக்கை வனத்துறை வன உயிரினங்கள் குறித்து விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் அப்பர் கோதையாறு வனப்பகுதியில் விடப்பட்ட அரிசி கொம்பன் யானை முழு உடல் ஆரோக்கியத்துடன் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டத்தில் சுற்றித் திரிந்த அரிசி கொம்பன் யானையை வனத்துறையினர் திங்கட்கிழமை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கம்பத்தில் பிடிபட்ட யானை நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு வனப்பகுதிக்கு லாரியில் கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் அப்பர் கோதையாறு முத்துக்குளி வனப்பகுதியில் அரிசி கொம்பன் யானை இன்று காலை விடப்பட்டது. தற்போது முத்துக்குளியை தாண்டி வேறு பகுதிக்கு செல்லாமல் அங்கேயே சுற்றித் திரிவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் யானை முழு உடல் ஆரோக்கியத்துடன் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறை ஊழியர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் யானையை கண்காணித்து வருகின்றனர். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பத்தூரில் உள்ள ஆவின் நிறுவனத்தில் ஊதியம் வழங்கவில்லை என்று கூறி ஆவின் நுழைவாயிலில் சிறார்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், எதற்காக இந்த போராட்டம், சிறார்களினுடைய கோரிக்கைகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம்? குறிப்பாக பாலவேல், இந்த ஆவின் நிறுவனத்தில் குழந்தை தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்காததால் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த அம்பத்தூர் ஆவின் பால் பொருட்கள் பண்ணையில இந்த சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே 500,000 ரூபாய்க்கு மேல் இவர்களுக்கு சம்பள பாக்கி என்பது இருந்ததாகவும், இதனால் பல முறை கேட்டும் வழங்காததால் தற்பொழுது இந்த ஒரு கடந்த 1 மணி நேரமாக இந்த 30க்கும் மேற்பட்ட இந்த குழந்தை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆவின் பால் பண்ணையின் நுழைவாயில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 53,000 ரூபாய் வீதம் இந்த தொகை வந்து பாக்கி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து ஆவின் நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்டார்களா, நேரடி பணியாளர்களா என்ற விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. குறிப்பாக அமைச்சர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது தொடர்பாக முழு அறிக்கை வெளியிடப்படும் எனவும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. பாலவேல், நன்றி. கண்ணியப்பன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று திருத்தேர் பவனி நடைபெற்று வருகிறது. 76 அடி உயரத்துடன் 7 நிலை கொண்ட தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேரோட்டத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக திருக்கோயில் வாகன மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் இளஞ்சிவப்பு பட்டுடுத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் உற்சவர்கள் திருத்தேரில் கொண்டுவரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேரோட்டத்தைக்கான ஏராளமான பக்தர்கள் காஞ்சியில் குவிந்துள்ளதால் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. பக்தர்களுக்கு வழியெங்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாலை விரிவாக்கப் பணிக்காக விவசாய நிலத்தில் இருந்த பயிர்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதால் விவசாயிகள் கதறி அழுதனர். பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை துறப்பாடி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பயிர்கள் அறுவடைக்காக 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் முன்னறிவிப்பின்றி JCB இயந்திரத்தை கொண்டு பழமரங்களையும் பயிர்களையும் அழித்ததால் விவசாயிகள் செய்வதறியாது கதறி துடித்தனர். தனது நிலத்தில் விளைவித்த சப்போட்டா மரங்களை அகற்றிய போது விவசாயி ஐயனார் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. போலீஸ் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டனர். விவசாயிகள் மன்றாடியும் செவிமடுக்காமல் அதிகாரிகள் பணியை தொடர்ந்தது அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது. அரசு அலுவலகங்களுக்கு ரசீது புத்தகங்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு புகார் தொடர்பாக IAS அதிகாரி மலர்விழி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2018 முதல் 2020 வரை தருமபுரி மாவட்ட ஆட்சியராக மலர்விழி பணியாற்றிய போது கிராம ஊராட்சிகள் மற்றும் ஒன்றிய அலுவலகங்களுக்கு வழங்கக்கூடிய ரசீது புத்தகங்களை அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனத்திடம் வாங்கியதாக புகார் எழுந்தது. தருமபுரி மாவட்ட அச்சகத்தில் 40 ரூபாய்க்கு கிடைக்கும் ரசீது புத்தகங்களை தனியார் நிறுவனத்திடம் 135 ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அரசுக்கு 1,31,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து ரசீது புத்தகங்களை கமிஷன் பெற்றுக்கொண்டு வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் IAS அதிகாரி மலர்விழி மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் தாகீர் உசேன் பழனிவேல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் IAS அதிகாரி மலர்விழியின் வீடு உட்பட 10 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காக்காடு கிராமத்தில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் பழனிவேலுக்கு சொந்தமான வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு ரசீது புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் பிளீச்சிங் பவுடர் உள்ளிட்டவை வாங்கியதில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது. அதிமுக பிரமுகரான பழனிவேல் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் ஆதரவாளராக இருந்து அரசு ஒப்பந்தங்களை பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணன் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 5 மணி நேரம் சோதனை நடத்தினர். அப்போது வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணன் பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றிய போது பிளீச்சிங் பவுடர் வாங்கியதில் முறைகேடு செய்துள்ளதாகவும்
அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் சிறைவாசிகளுக்கான உணவு முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலையில் இட்லி, கலவை சாதங்கள் என பல புதிய உணவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சிறைவாசிகளுக்கான உணவு முறையில் மாற்றம் திட்டம் 26 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 10 அமைச்சர் ரகுபதி அறிவித்திருந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி இந்த திட்டத்தினை புழல் சிறையில் ரகுபதி அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி காலை, மதியம் உணவு என 3 வேளை உணவுகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முன் சிறைகளில் உள்ள தண்டனை மற்றும் விசாரணை கைதிகளுக்கு காலை வேளையில் கஞ்சி, உப்மா, பொங்கல் என மாறி மாறி வழங்கப்பட்டது. கஞ்சி, உப்மா, பொங்கலுக்கு சட்னி பரிமாறப்பட்டது. தற்போது இந்த உணவு முறையில் மாற்றம் செய்யப்பட்டு காலையில் கோதுமை உப்மா, கேழ்வரகு உப்மா, பொங்கல் ஆகியவற்றுடன் தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புதினா சாதம் வழங்கப்படுகிறது. காலையில் வாரத்தில் 2 நாட்கள் முட்டை அளிக்கப்படுகிறது. கஞ்சி நீக்கப்பட்டுள்ளது. மதிய உணவில் இதற்கு முன் அரிசி சாதம், சாம்பார், மோர், காய்கறி, பொரியல், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு மற்றும் கீரை வழங்கப்பட்டது. தற்போது மதிய உணவில் சாதம், ரசம், காய்கறி குழம்பு, காரக்குழம்பு, தயிர், காய்கறி பொரியல், கீரை பொரியல், அவியல் என பல்வேறு உணவு வகைகள் மாறி மாறி வழங்கப்படுகின்றன. முன்னர் வாரம் ஒருமுறை மட்டுமே மதிய உணவில் சிக்கன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 2 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அசைவம் சாப்பிடாதவர்களுக்கு சிக்கனுக்கு பதில் உருளைக்கிழங்கு குழம்பு, ரவை கேசரி, வாழைப்பழம் அல்லது குய்யாப்பழம் வழங்கப்படுகிறது. இரவில் சாதமும் சாம்பாரும் மட்டுமே இதற்கு முன் அனைத்து நாட்களிலும் சிறைவாசிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது சாதத்துடன் காய்கறி குழம்பு, ரசம், சப்பாத்தி, சுண்டல் கறி சுழற்சி முறையில் வழங்கப்படுகின்றன. இந்த உணவு முறைகள் அனைத்தும் பி கிளாஸ் சிறைவாசிகளுக்கானது. இதேபோல வருமான வரி செலுத்தக்கூடிய ஏ கிளாஸ் சிறைவாசிகளின் உணவு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முன் ஏ கிளாஸ் சிறைவாசி ஒருவருக்கு நாள் ஒன்றிற்கான உணவு செலவு 146 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 207 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல பி கிளாஸ் சிறைவாசிகளுக்கான உணவு செலவு 96 ரூபாயிலிருந்து 135 ரூபாயாக அதிகரித்துள்ளது.